மினாலிகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிட சந்திரசேகரனின் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசிக்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு, ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து சுக்ரன் வந்து ஆறாம் இடத்தை சஞ்சாரம் பண்றாரு. சுக்ரன் கூட அஷ்டமாதிபதி லாபாதிபதியான குருவும் சேர்ந்து இணைந்து இருக்காரு. சுகஸ்தனாதிபதியான சூரியனும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தை சஞ்சாரம் பண்றாரு. நீச்ச பங்க ராஜ்யோகத்தோட இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். பட் நல்லதும் கெட்டதும் கலந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது, சொல்ல வேண்டியது இருக்கு. உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்த சுக்கரன் ஆட்சி போட்டுக்கோ எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. செய்யக்கூடிய வியாபாரத்திலேயோ குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்க வரையிலேயோ உங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். போட்டி பொறாமையே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். முக்கியமாக ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு இது வந்து கொஞ்சம் அதிகமாக காணப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. செய்யக்கூடிய வியாபாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும், இன்க்ரீஸ் ஆகும். லோன்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பேங்க் லோன்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கிடைக்கும். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதிரி உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு அனுகூலமான ஒரு அமைப்பு இருக்குது. மேலதிகாரிகளுடைய தயவு சப்போர்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும். மேலும் 12 ராசிக்கான வாழைப்பழங்களை தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான உங்களுடைய பொதுவான சந்தேகங்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஜோதிடம் மினாலிகா தொலைக்காட்சி, பழைய எண் 29, புதிய எண் 113, ஆலப்பாக்கம் மெயின் ரோடு, ஆலப்பாக்கம், சென்னை 116.